ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சரண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 3 ஸ்குவாஸ் அண்ட் ஸ்குவார் ரூட் எக்ஸைஸ் 3.4 தேர்ட் ரோமனில் 6 சம் பார்க்க போகிறோம். 5 2 by 11 கொடுத்துருக்காங்க. கரெக்ட் 2 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இம்ப்ராப் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறது இம்ப்ராப்பராக மாற்றணும். 5 11 ஆர் 55, 55 பிளஸ் 2 57 by 11. இதை நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். உங்களுக்கு டிவிஷன் ஈஸின்றதுனால அப்படியே நான் டிவைடை சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக நான் டிவைட் பண்ணி ஆன்சரை மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு 3 டெசிமல் பேர்ஸ், அந்த 2 டெசிமல் பேர்ஸ் கரெக்ட் பண்ணணும்னா 3 பேர்ஸ் வேணும். 5 இல்லாமல் 3 பேர்ஸ் வரணும். 5.18 18 18 ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு 5 இல்லாமல் 3 பேர் வேணுன்றதுனால நான் அப்படியே எழுதியிருக்கேன். நம்ம எப்பவுமே 7.3 பேர் 0 எழுதுவோம்ல, 5.3 பேர் 0 அந்த மாதிரி இதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கிறேன். ஆல்ன்றதுனால 1 2 2 2 ஓகேவா. ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு 1ன்றது 5 எப்படி இருக்குது? 2 2 சார் 4 சப்ராக்ட் பண்ணால் 1. நெக்ஸ்ட் என்ன வரும்? 1 8 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? வெளியே இருக்க வேல்யூ ஆட் பண்ணோம். 2 plus 2 4 ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட்டு 1 1 8 நேராக பார்த்தேன்னா எனக்கு 43 போட்டால் அதிகமாக போகுது. 42 போட்டால் தான் எனக்கு என்ன வருது? 84 வருது. அப்போ இங்கே 2 இங்கேயும் 2. 42 × 2 = 84. இப்போ சப்ராக்ட் பண்ணோம். 8 - 4 = 4 இங்கே போரோ போனால் 11 8 போயிடுச்சுன்னா 3 இங்கே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பேர் எடுக்கணும். நெக்ஸ்ட் பேர் என்ன? 1 8. இது எடுத்துகிட்டு இங்கே வெளியே ஆட் பண்ணும். 42 + 2 எவ்வளோ? 44. இப்போ இதே மாதிரி இது வேல்யூஸ் பார்க்கணுன்றப்ப எனக்கு 7 times வருது. 7 இங்கே 7 இங்கேயும் 7. 4 4 7 × 7 7 7 சார் 49. 9 balance 4 4 7 சார் 28. 28 plus என்ன பண்ணணும்? 4 7 சார் 28 29 30 31 32 2 balance 3 திருப்பி 4 7 சார் 28 29 30 31 அதுதான் 3 1 2 9. நெக்ஸ்ட் இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 18 9 போயிடுச்சுன்னா 8. நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆயிடும்? 10 ஓகேவா. 18 9 போயிடுச்சுன்னா 9 இங்கே என்ன வரும்? 10. 10 2 போயிடுச்சுன்னா 8 இங்கே 3 ஆகிடும். 3 1 போயிடுச்சுன்னா 2. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு பேர் எழுதணும். நெக்ஸ்ட்டு பேர் என்ன? 1 8. இங்கே ஆல்ரெடி 4 4 7 இருக்குது. 4 4 7 ஓட 7 ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 5 4 வரும். இப்போ இதுக்கும் திருப்பி நியரர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா எவ்வளோ டைம் வருது? 6 times வருது நியரராக. இங்கே 6 இங்கேயும் 6. 6 6 ஆர் 36 6 balance 3 4 6 ஆர் எவ்வளோ 24 25 26 27 7 balance 2 5 6 ஆர் 30 30 plus 2 = 32 2 balance 3 4 6 ஆர் எவ்வளோ 24 25 26 27 எழுதிட்டேனா? இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறேன். 8 - 6 2 11 - 7 4 இங்கே என்ன ஆயிரம்? 8 - 2 6 8 - 1 = 7 கிளியர். சப்ராக்ட் பண்ணிவிட்டேன், வேல்யூஸ் போட்டேன். இது அப்படியே ரூட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ ரூட்டில் ப்ரெசென்ட் பண்ணும் கொஷினில் இருக்க மாதிரி 5 √5 2 by 11 மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதையும் ரூட்டில் தான் காட்டணும். 57 by 11 கன்வெர்ட் பண்ணோம்ல. ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ என்ன? 2.276. பாயிண்ட் எப்படி வச்சோம்? ஒரு பேரில், அதனால் அப்படி வச்சோம். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் எப்படி வரும்? 2.28 வரும். ஏன்னா டெசிமல் கரெக்ட் பாயிண்ட் என்ன? 6 இருக்குது. 5 ஆர் மோர் தென் 5 ஒன்று ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ரவுண்ட் ஆஃப் ஆனால் 2.28. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? 2.28. கிளியர். தேங்க்யூ.